ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பிரபல திரைப்படத்தின் இயக்குனர் ஒருவர் நயன்தாராவை பட்டு கேவலமாக விமர்சனம் செய்து அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு புகைப்படத்தை பதிவு செய்திருக்கார் அந்த புகைப்படத்தை பார்த்த பல பேர் அந்த இயக்குநரை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க அப்படி நயன்தாராவை குறித்து அவர் வெளியிட்ட புகைப்படம் என்ன எதற்காக அந்த புகைப்படத்துக்காக அந்த இயக்குனரையே பல பேர் திட்டி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் நயன்தாரா தற்போது விக்னேஷ் சிவனை காதலித்து வந்துகிட்டு இருக்காரு ஆனா விக்னேஷ் சிவனுக்கு முன்னாடி பிரபுதேவாவுடன் திருமணம் வரை சென்று நின்று விட்டது பிரபுதேவாவுக்கும் முன்னாடி நம்ம சிம்புவுடன் காதல் வயப்பட்டிருந்தாங்க இந்த விஷயம் எல்லா தமிழக மக்களுக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இப்போதைக்கு சிவனும் நயன்தாராவும் இணைந்து வந்துகிட்டு இருக்காங்க எப்போது திருமணம் செய்திருப்பாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு ஆனா மேதகு படம் சமீபத்திய படம்தான் இந்த படத்துல வந்துட்டு இயக்குனர் அவர்கள் நன்றாகவே பெண்களை உயர்த்தி பேசியிருப்பாரு பெண்கள் குறித்த படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துடைய இயக்குனர் இப்படி பெண்களை கேவலமாக எழுதப்பட்டிருக்கும் வாசகத்தை வைத்து புகைப்படம் வெளியிடுவதா அப்படின்னு கொதிச்சுட்டு இருக்காங்க அப்படி அவர் வச்ச படம் என்ன எதுக்காக அந்த படத்தை வச்சிருக்காருனா ஆக்சுவலா அவர் கீதாச்சரம் ஃப்ரம் பகவத்கீதா அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டுட்டு அதுல உங்களுக்கே நல்லா தெரியும் பகவத்கீதையில ஒரு பிரபலமான வசனம் இருக்கு ஸ்லோகம் எது இன்று உன்னுடையதாகிறதோ அது நாளை மற்றடையவர் ஆகிறது மற்றொரு நாள் அது வேறுடையவர்தாகும் அதுதான் அந்த பேமஸான ஸ்லோகம் ஸோ இதுல சிம்பு மற்றும் நயன்தாரா மற்றும் பிரபுதேவா நயன்தாரா அதுக்கப்புறமா கடைசியா விக்னேஸ்வ நயன்தாரா இப்படி இந்த போட்டோஸை போட்டு அந்த ஸ்லோகத்துக்கு மாதிரி இந்த போட்டோஸை வந்துட்டு வச்சிருக்காருங்க தான் வந்துட்டு பல பெண்கள் தற்போது என்ன சொல்லி இருக்காங்கன்னா பெண்கள் குறித்த மேதகு படம் எடுத்தவரின் பார்வை இப்படித்தான் உள்ளது அப்படின்ற மாதிரி அவரை பயங்கரமா வந்துட்டு கண்டனம் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் ஒரு பெண் நடிகையை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமான புகைப்படம் வெளியிட்ட இயக்குனர் மீது பல பேர் வந்துட்டு கண்டனங்களை தான் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க சில பேர் ரொம்ப சில பேர் இவருக்கு வந்துட்டு சப்போர்ட்டும் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன அவர் செய்த விஷயம் சரியா தவறா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்தலாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க